ಶ್ರೀಶೈಲೇಶದಯಾಪಾತ್ರಂ ಧೀಭಕ್ತ್ಯಾದಿಗುಣಾರ್ಣವಂ ಯತೀಂದ್ರಪ್ರವಣಂ ವಂದೇ ರಮ್ಯಜಾಮಾತರಂ ಮುನಿಂ ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯಃ ಕವಿತಾರ್ಕಿಕಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಯೋ ನಿತ್ಯಮಚ್ಯುತಪದಾಂಬುಜಯುಗ್ಮರುಕ್ಮವ್ಯಾಮೋಹತಸ್ತರಿತರಾಣಿ ತೃಣಾಯಮೇನೆ ಅಸ್ಮದ್ಗುರೋಃ ಭಗವತೋಸ್ಯ ದಯೈಕಸಿಂಧೋಃ ರಾಮಾನುಜಸ್ಯ ಚರಣೌ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ. ಅಸ್ಮದ್ಗುರುಭ್ಯೋ ನಮಃ, ಅಸ್ಮತ್ ಪರಮಗುರುಭ್ಯೋ ನಮಃ, ಅಸ್ಮತ್ ಸರ್ವಗುರುಭ್ಯೋ ನಮಃ, ಶ್ರೀಮದೇ ರಾಮಾನುಜಾಯ ನಮಃ, ಅಸ್ಮತ್ ಗುರುಪರಂಪರಾಯೈ ನಮೋ ನಮಃ. ಲಕ್ಷ್ಮೀನೇತ್ರೋತ್ಪಲಶ್ರೀಸತತಪರಿಚಯಾದೇಶ ಸಂವರ್ಧಮಾನಃ ನಾಡೀನಾಡೀಕರಿಂಖನ್ ಮಧುಕರಪಡಲೀದತ್ತಹಸ್ತಾವಲಂಬವಃ ಅಸ್ಮಾಕಂ ಸಂಪದೋಘಾನ ವಿರಲ ತುಲಸೀದಾಮ ಸಂಜಾತ ಭೂಮ ಕಾಲಿಂದೀ ಕಾಂತಿಹಾರಿ ಕಲಯದು ವಪುಷಃ ಕಾಲಿಮಾ ಕೈಟಭಾರೇ. ತತ್ರಹಂಕಾರಜನ್ಯಂ ಭಜತಿ ಪರಿಣತೈಃ ಶಬ್ದಮಾತ್ರಂ ನಭಸ್ತ್ವಂ ತನ್ಮಾತ್ರಪೂರ್ವಾಃ ಮರುದಗ್ನಿಯಂಬುಭೂಮ್ಯಃ ಕ್ರಮಾತ್ ಸ್ಯುಃ. ಸೂಕ್ಷ್ಮ ಸ್ಥೂಲ ಸ್ವಭಾವ ಸ್ವಗುಣ ಸಮುದಯ ಪ್ರಕ್ರಿಯಾ ತಾರತಮ್ಯಾತ್ ತನ್ಮಾತ್ರಭೂತಭೇದ ಕಲಲದಧಿನಯಾತ್ ಕಲ್ಪಿತಸ್ತತ್ವವಿದ್ಭಿಃ. ಇತಿ ತತ್ವಮುಕ್ತಕಲಾಪೇ ದ್ವಾದಶಃ ಶ್ಲೋಕಃ. ತಸ್ಯ ಅಂತಿಮಃ ಅನುವರ್ತನ ಭಾಗಃ ಇತಿ ವಕ್ತುಂ ಶಕ್ಯತೆ. ತನ್ಮಾತ್ರಭೂತಭೇದ ಕಲಲದಧಿನಯಾತ್ ಕಲ್ಪಿತಸ್ತತ್ವವಿದ್ಭಿಃ. ನನು ತನ್ಮಾತ್ರಭೂತಯೋ ಕೋ ವಿಶೇಷ ಅಂದ ಇಡತ್ಲ ಎಂದು ಆಹಣೋ ನಮ್ಮ ಪಾರ್ಕಣೋ ಅನುವರ್ತನ ಕ್ರಮತ್ತದ. ಆಕಾಶಂ ಶಬ್ದತನ್ಮಾತ್ರಂ, ಆಕಾಶಂ ಸ್ಪರ್ಶತನ್ಮಾತ್ರಂ, ವಾಯುಃ ರೂಪತನ್ಮಾತ್ರಂ, ತೇಜಃ ರಸತನ್ಮಾತ್ರಂ, ಜಲಂ ಗಂಧತನ್ಮಾತ್ರಂ, ಪೃಥಿವಿ ಇತ್ಯೇತೇಷಾಂ ಇದು ಲಕ್ಷಣಂ. ಇದೆಲ್ಲಾತನುಡಿಯ லட்சணத்தையும் சொல்ல முடியுங்கிறத சுவாமி வியாக்கியானத்தில் காட்டி கொடுத்தார். பிரகிருதிரிஹ குணை சத்வபூர்வை ரூபேதான்னு எதபி பிரகிருத்தினுடைய லட்சணம் மட்டுமே அங்கே சொல்லியிருக்கு, மற்றெல்லாமே பிரகிருத்தினுடைய விகாரமாக இருக்கிறதுனால இந்த ஸ்லோகத்தில் எல்லாத்தினுடைய லட்சணத்தையும் சொல்லலை. ஆனால் எல்லாத்தினுடைய லட்சணமும் நம்மால் அந்தந்த இடத்துக்கு அனுகுணமாக சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் காட்டி கடைசியில் பிருத்திவியாக லட்சணம் கந்தசூன்யத்வே சதி ரசவத்வம் அபாம் லட்சணம், பிருத்திவியாக லட்சணம் கந்தவத்வம் லட்சணம் அப்படின்னு பண்ணி சொல்லி முடிச்சு இந்த லட்சண பிரக்கிரியைகளெல்லாம் வைசேஷிகாதி தந்திரங்களில் சொல்லியே இருக்கா, அதை சொல்லியிருக்கிற கிரமத்தை அப்படியே அனுசரிக்க வேண்டியது.
ஏன்னா சுவாமியே, ஏன்னா சுவாமி தேசிகனே நியாய சித்தாந்தத்தில் புத்திசரத்தில் வைசேஷிக சைலியம் அனுசரித்து யதாவஸ்தித பதார்த்தஸ்வரூபம் ஹி அத்ர விசோத்தியதே அப்படின்னு சொல்லியிருக்கார். ஒவ்வொரு பதார்த்தத்தினுடைய லட்சணத்தையும் நாம்பளே இதர தந்திரத்தினுடைய சகாயத்தினால் வைசேஷிகாதி தந்திரம் வைசேஷிக தந்திரத்தையே அனுசரித்து அந்த லட்சணங்களை நாம் அப்படியே விசோதனம் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறார். அதனால் அந்த தந்திரம் அதுக்காகவே வந்ததுனால அந்த சாஸ்திரங்கள் அதை அனுசரித்து தான் அந்த லக்ஷண வாக்கியங்கள் எல்லாத்தையும் கூட நாம் கிரகிக்கணும். லக்ஷணம் சொல்கிறது தான் அதையும் அசாதாரணமான லக்ஷணம் அந்யூன அனதிரிக்தமான லக்ஷணத்தை சொல்கிறது தான் அந்த சாஸ்திரத்தினுடைய கிருத்தியம். அதை வச்சு தான் நம்ம லக்ஷணங்களை பார்க்கணும், அந்த கிரமத்தை தான் பார்க்கணும். அதே கிரமத்தை வச்சுட்டு தான் இங்கே எல்லா அதனுடைய லக்ஷணத்தையும் காட்டி கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் தன்மாத்ரா பூத பேதா கலலதினயாத் அப்படின்னு சொல்லி ஒரு திருஷ்டாந்தத்தை கொடுத்து கலலததி அதில் எப்படி பேதம் உண்டோ அந்த விதமான பேதம்தான் இந்த தன்மாத்திரத்துக்கும் பூதத்துக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டிவிட்டார். அப்போ தன்மாத்திரத்துக்கும் பூதத்துக்கும் இருக்கிற விசேஷம் என்ன? ஏதாவது ஒரு விசேஷம் தன்மாத்திரத்தில் இல்லாதது பூதத்துலேயும் பூதத்தில் இல்லாதது தன்மாத்திரத்துலேயும் இருக்குதுன்னு தான் அது ரெண்டுக்கும் அசை பிரிவு பேதம் இல்லைன்னா அது வருவே வராதே. அதில் கஹ விசேஷா, கஹ விசேஷான்னு என்ன சொல்லணும்? கலல ததினையாது அப்படின்னு சொல்லி காட்டி கொடுத்துருக்காரு அங்கே திருஷ்டாந்தத்தோட. இத்தியாதினா தேஷாம் ஸ்வரூபம் பிரதர்ஷிதமேவா இது நச்ச வாச்சியம். கலல ததி போல அது ரெண்டுக்கும் இருக்கிற பேதம் சொல்லி கொடுத்துருக்காரு. கோ விசேஷான்னு ஏன் கேட்கணும்? இது நச்ச வாச்சியம். ஏன்னா பூதாபேக்ஷையா அதிரிக்தத்துவ மாத்திரமேவ தேன சித்தம். இது தன்மாத்திரமும் பூதமும் வெவ்வேறுங்கிறது மட்டும்தான் கலலபதினயாத் அப்படின்னு சொல்றதால தெரிகிறது. ஸோ இந்த பேதம் சித்திச்சு, ஆனா ஸ்வரூப பரிச்சயமே ஆகலை. அதுக்காக சொல்கிற ஸ்வரூப பரிச்சயே தத்ருஷ்டாந்தம் அபர்யாப்தம். இது ரெண்டுக்கும் அசை உண்டு. எது போல? கலலததி போல அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ அந்த கலலஸ்தானத்தில் இருக்க முடியாத தன்மாத்திரத்தினுடைய ஸ்வரூபம் என்ன? பூதத்துக்கு இல்லாத ஒரு ஸ்வரூபம் அதில் இருக்கணுமே, அந்த அசாதாரணமான ஸ்வரூபம் என்ன? அந்த ஸ்வரூப பரிச்சயம் இந்த திருஷ்டாந்தத்தால் அகல்ல. இந்த திருஷ்டாந்தத்தால் அது ரெண்டும் வெவ்வேறுங்கிறது தான் சித்திச்சுது. அந்த வேறையான தன்மாத்திரத்தினுடைய ஸ்வரூபம் என்ன அப்படிங்கிறது அதால் சித்திக்கலையே. அதனால் அந்த கலல ததினையும் சொல்லியிருக்கிறதுனாலே அதனுடைய ஸ்வரூபம் நமக்கு புரிஞ்சு போச்சு. கலலஸ்தானியமான தன்மாத்திரத்தினுடைய ஸ்வரூபம் புரிஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு அபிப்பிராயம். அதான் சொல்கிறார் ஸ்வரூப பரிச்சய தன்மாத்திரத்தினுடைய ஸ்வரூப பரிச்சயத்தில் அந்த திருஷ்டாந்தம் பரியாப்தம் இல்லை, அபரியாப்தம். அந்த திருஷ்டாந்தம் அதுக்கு அது அதனுடைய ஸ்வரூப பரிச்சயம் பண்ண வைக்கிறதுக்கு போராது. தன்மாத்திர பத தரிசனே ஹி தஸ்ய திரவியத்துவம் நாஸ்தீதி பிரதீயதே. ஏன்னா தன்மாத்திரம் அப்படின்னு சொல்றதுலயே அது அந்த ஆகாசம் இல்லை, வாயு இல்லை, ஜலம் இல்லை அப்படிங்கிறது தெரியுது. ஜலம் இல்லை, வாயு இல்லைன்னாக்கா வாயு திரவியம், ஆகாசம் திரவியம், அப்போ இது திரவியம் இல்லைன்னாச்சு.
தன்மாத்திரம் அப்படின்னு சொல்றதுனாலேயே அது திரவியம் இல்லை அப்படிங்கிறது தெரியுது. தன்மாத்திரம் அது சப்த தன்மாத்திரம் ரசத்தன்மாத்திரம் அப்படின்னு தான் சொல்றது. அப்ப ரசஸ்தானம் மட்டும்தான் அங்கே இருக்கு, அது திரவியம் இல்லை. அப்போ ரசஸ்தானம் அப்படின்னா குணஸ்தானம்னு ஆயிடுச்சு. அப்போ தன்மாத்திரம்னா குணம்னு ஆயிடுமே, ஆனால் அத்ரவியம் வந்து இப்படின்னு ஆயிடுமே. அதுதான் சொல்றார், தன்மாத்திர பத தரிசனேஹி தஸ்ய திரவியத்துவம் நாஸ்தி தஸ்ய திரவியத்துவம் நாஸ்தி இது பிரதீயத்தை. ரசத்தன்மாத்திரம் ரூபத்தன்மாத்திரம் சப்தத்தன்மாத்திரம் அப்படின்னு இருக்கு. அப்போ திரவியமானது ஆகாசம் வாயு ஜலம், அப்போ அது காட்டில் இது வேறுபட்டது அப்படின்னாக்கா அது திரவியம் இது திரவியம் இல்லைன்னு தானே ஆறுது. திரவியத்துவம் நாஸ்தி இது பிரதீயதே. அது மட்டும் இல்லை, தன்மாத்திரம் அங்கிற சப்தத்துக்கு யௌகிகமான வியுற்பத்தி என்னன்னு பார்த்தா ததேவ தன்மாத்திரம் அப்படின்னு ஆறுது. மாத்திர சப்தம் கார்த்ஸ்னியே அவதாரணேச்சா அப்படின்னு வரும். மாத்திரசப்த பிரயோகம் ரெண்டு அர்த்தத்தில் வரும், ஒன்று கார்த்ஸ்னியம்ன்ற அர்த்தத்தில், இன்னொன்று அவதாரணம்ன்ற அர்த்தத்தில். கார்த்ஸ்னியம்ன்னா பூர்ணம்ன்னு அர்த்தம், எல்லாம்ன்னு அர்த்தம். அவதாரணம்ன்னா அது மட்டும் அப்படின்னு அர்த்தம். அப்போ தன் மாத்திரம்ன்னாக்கா அவதாரண அர்த்தத்தை எடுத்து ததேவா அது மட்டுமேன்னு அர்த்தம். அது எது ரசம், அது எது சப்தம், அது எது ரூபம். ரூபத்தன் மாத்திரம் ரசத்தன் மாத்திரம் அப்படின்னா ரூப மாத்திரமே ரச மாத்திரமே சப்த மாத்திரமே அப்படின்னு தானே ஆகும். அதனால் ததேவ தன் மாத்திரம் இது கீழ சப்த நிஷ்பத்தி. சுவாமி வரதாச்சார சுவாமி ஒவ்வொரு சப்தத்தையும் அப்படியே அக்கு வேற ஆணி வேற பிரித்து அதனுடைய அர்த்தத்தை முழுக்க பண்ணி வைக்கிறார். இந்த சுவாமி எழுதியிருக்கிற இந்த பாஷ்யமே ரொம்ப சரளமாக குழந்தைகளுக்கும் புரிகிற பாஷையில் அப்படியே சொல்லி காட்டி வந்திருக்கார். சப்தாடம்பரம் எங்கேயுமே பண்ணல, ரொம்ப சரளமாக சொல்லி காட்டியிருக்கார். தன்மாத்திரம் ததேவ தன்மாத்திரம் விதிக்கிற சப்த பத நிஷ்பத்தி. நாம் பேசுகிற மாதிரி பரஸ்பரம் எதுவோ விஷயத்தை சொல்லி புரிய வைக்கும் போது எப்படி பேசுகிறோமோ அந்த மாதிரியே சொல்லி காட்டுறோம். கஷ்டமே கடினமே இல்லை, சாமானிய சம்ஸ்கிருத பாஷையினுடைய ஞானத்தோட இது இருந்தால் போகிறோம், அது புரிஞ்சிடும். அப்படி இருக்கு, அடியேனுடைய ஒரு சகாயமும் தேவையில்லை அங்கே, அந்த அளவுக்கு சுவாமி காட்டிக்கிட்டார். பாருங்க, கலலபத்தினயாத்தங்கிற விஷயத்துக்கு சுமார் 1 பேஜ் எழுதி அதை அப்படியே காட்டி கொடுக்குறார். அது மேலே 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 எப்படி அந்த ஆசங்கை வரும், அந்த ஆசங்கையினுடைய பரிகாரம் எப்படி ஆறுது அப்படின்னு காட்டுறார். ததேவ தன்மாத்திரம் விதிக்கிற பத நிஷ்பத்தி ததாச்ச ரூபதன்மாத்திரம் ரசதன்மாத்திரம் இத்தியாதி பதைகி குணமாத்திரம் உச்சத்தை. ததேவானக்கு அது மட்டும், குணம் மட்டும், ரூபம் மட்டும், ரசம் மட்டும் அப்படின்னா குணமாத்திரத்தை தானே சொல்றது. குணமாத்திரத்தை சொல்றதுனால குணாசிரயமான திரவியத்தை சொல்றதுன்னு அடுத்து. அப்போ ஆகாசம் திரவியம், சப்ததன் மாத்திரம் சப்தம், சப்தம் மட்டுமே. வாயு திரவியம், ஸ்பர்ஷதன் மாத்திரம் ஸ்பர்ஷம் மட்டுமே. ரச ரூப தேஜஸ் திரவியம், அந்த ரூபத்தன் மாத்திரம் என்றது ரூபம் மட்டுமே அப்படின்னு தானே ஆறுது. ரூபாஸ்ரயமான திரவியம் ஆகாதே, ஏன்னா அங்கே சப்தமே அப்படித்தானே இருக்கு. பாருங்க, ஆகாச வாயுவோர் மத்திய ஸ்பர்சத்தன் மாத்திரம் பரிகண்யத்தை, ஸ்பர்சன தன் மாத்திரம் இருக்கே ஸ்பர்ஷ மாத்திரம் இத்தர்த்தா. ஏவஞ்ச
ஆகாஷாக்கிய திரவியஸ்ய ஸ்பர்ஷகுண மிஸ்ரணே வாயுர்பவதி. ஆகாஷாக்கிய திரவியம் இதுக்கு முன்னால் இருந்தது ஆகாஷம், அதுக்கு பின்ன சப்தத்தன்மாத்திரம், சப்தத்தன்மாத்திரத்தாலே சப்தத்தாலே ஆகாசமாச்சு. ஆகாசத்துக்கு ஸ்பர்ஷம் ஒட்டிட்டுன்னா என்ன ஆகும்? வாயு ஆகும். அப்போ ஆகாசத்தோட ஸ்பர்ஷத்தன் மாத்திரம், ஸ்பர்ஷம் மட்டுமே, அதால வாயுவாகுது, வாயு உண்டாகுது, வாயுனுடைய சிருஷ்டியாகுது. ஏவம் வாயுனா சாக்கம் ரூபஸ்ய யோகே மிஸ்ரணே தேஜோபவதி. தேஜசா சஹ ரசஸ்ய யோகே ஜலம் பவதி. ஜலேன சஹ பிருத்திவியாக கந்தஸ்ய யோகே பிருத்திவி பவதி. ஏவஞ்ச தத்ர தத்ர மத்தியே அதிகஸ்ய தத்தத்குணஸ்ய மிஸ்ரண மாத்திரம். தத்ர தத்ர மத்தியே கேவலம் தத்தத்குணஸ்ய மிஸ்ரணம், குணவிசிஷ்ட திரவியஸ்ய மிஸ்ரணம் இது நாஸ்தி. மிஸ்ரண மாத்ராதேவ அனந்தராணி ஆனந்தராணி ஏகைக குணவிருத்தியா, அனந்தராணி ஏகைக குணவிருத்தியா பஞ்சபூதானி ஜாயந்தே பவந்தி. தத்த திரவியம் பவதி குணாஶ்ரயதயா திரவியம் சித்தம். ஆகாசத்தில் சப்தம் மட்டும், வாயுவில சப்தஸ்பர்ஷோ, தேஜஸ்ல சப்தஸ்பர்ஷ ரூபாணி, ஜலத்தில் சப்தஸ்பர்ஷ ரூப ரசாக, அப்படியே பிருத்திவியில சப்தஸ்பர்ஷ ரூப ரசகந்தாக. திரவியம் து சித்தமேவ குணாஶ்ரயதையா, அதஹ தன்மாத்திராணி ஸ்வதந்திர குணரூபாணி குதோ நஸ்யுஹு. அதனால் தன்மாத்திரம் அங்கிறது ஸ்வதந்திரமான அந்தந்த குணந்தான் அப்படின்னு ஏன் ஆகல? இது குதோ நஸ்யுஹு இத்தியாதி பரீட்சாயாக அவசிய கர்த்தவியத்வே தத் பரித்யாக குதா. இப்படி பண்ணின்னு பார்த்தா இந்த பரீட்சையை, அதில் அந்தந்த குணம் தான் அப்படின்னு தெரியுது. அதில் அது ஏன் விடுறு? தன்மாத்திரம்ங்கிறதுனால தத் குண விசிஷ்டமான சூக்ம திரவியம் அப்படின்னு ஏன் சொல்கிறதுக்கு போறு? தத் குணம் அப்படின்னு சொல்லிவிடும் கூட, ஏன்னா அதுக்கு பின்ன திரவியம் இருக்கு, ஆகாச திரவியம் ஆகாசத்தோட. ஏன்னா ஆகாசத்தில் ஆல்ரெடி சப்தம் இருக்கு, சப்த விசிஷ்டமான ஆகாசம். அந்த சப்த விசிஷ்டமான ஆகாசத்துக்கு ஸ்பர்ஷத்தன் மாத்திரம் சேர்ந்தா, ஸ்பர்ஷ குணம் சேர்ந்தால் வாயு வருது. அப்போ வாயுவில் ரெண்டு குணம், என்ன அது? சப்தா ஸ்பர்ஷா, சப்தஸ்பர்ஷௌ, இப்படிதானே ஆறுது. அதில் அந்த மாதிரி கல்பனை பண்ணிட்டு போனால் ரொம்ப ஈஸியாக விஷயம் புரிஞ்சு விடுறதுனால தத் பரித்யாக குதா இது சேத் யஸ்மாருஷி கிலத்துவம் ஆச்சாரிய சார்வபௌமஸ்ய ஹிதவச்சனம். நீ வந்து ஆச்சாரியரான சுவாமி தேசிகனுடைய ஒரு திருவாக்கு, அந்த திருவாக்கம் ஹிதவச்சனம், அதையே நீ மறந்துட்டிய. என்ன சிந்தா சாஃபல்யமாந்தியாச்சமபகுலதையா தத்தஜ்ஞருதாசி. அடுத்தது வருது, அவருடைய வாக்கியம்தான் மூலத்தில் 15வது ஸ்லோகம். சிந்தா சாஃபல்ய மாத்திராத், சில விஷயங்களை அப்படியே சிந்தனம் பண்ணிண்டு பண்ணிண்டு போனா அந்த சிந்தையில் தான் நிற்குமே வினா அதனுடைய இது ஒன்றுமே புரியாது. வரும் அந்த சிந்தை, அந்த விஷயத்தினுடைய சதத மனநம், சில விஷயங்கள் இது ரொம்ப நாள் வரைக்கும் அப்படியே சிந்தனை பண்ணிகிட்டே இருக்கும், அது அது சிந்தனையிலேயே நிற்கிறது.
அதுக்கு பலங்கிறது கிடைக்கிறதே இல்லை, அது சிந்தனையே பலாயம். அதனால் அது என்ன ஆகணும், சிரமம்தான் ஆறுதவினா அத்தால் ஒன்றும் கிடைக்காது. அதனால் சில விஷயங்களை சிந்தா சாஃபல்யம், அதுக்கு அதிகமான சிரமம் தேவைப்படுறது. அதனால் அப்படித்தான் விஷயங்களில் அந்த விஷயத்தினுடைய ஞானிகள் அப்படின்னு யார் இருக்காளோ அவளே அந்த விஷயத்தை உதாசீனமாக விட்டுருவா. தஜ்ஞைஹி அபி உதாசி, அந்தந்த விஷயத்துடைய ஞானிகளை அத்த உதாசீனமாக அப்படியே விட்டுருவா. இருக்கட்டும் அந்த விஷயம் அப்படியே, ஏன்னா அது வரும் விசார குதூகலமே வினா அத்தால் ஒன்றும் பலம் கிடைக்காது. அந்த விசார குதூகலமே அதுக்கு பலம், அப்படி தான் இருக்கும் அது அப்படின்னு சொல்லியிருக்காளே. அதுபோல் இந்த தன்மாத்திர விஷயமும் ரொம்ப சிந்தனை பண்ணிண்டுவே பண்ணிண்டு பண்ணிண்டு போயிட்டு இருந்தாக்கா அதில் ஒன்றும் கிடைக்காது. அது என்ன, அது கலல ததினையாது அப்படின்னு சொல்லியிருக்கா. அது வந்து ஒரு சூக்ஷ்மமான திரவியம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதை அப்படியே வச்சுட்டு போயேன், சும்மா ஏன் அதில் வந்து இவ்வளவு சிரமப்படுற, எவ்வளவு சிரமப்பட்டாலும் அது அவ்வளவு தான். ஏன்னா அதெல்லாம் அதீந்திரியமான விசாரங்கள், அதில் இவ்வளவு தான் விசாரம் போகிறோம் அப்படின்னு அவருடைய திருவாக்கு இருக்கே. இது வியஸ்மாரிஷிஹி தஸ்ய வச்சனம் ஆச்சாரிய சார்வபௌமஸ்ய வச்சனம் தத்து. அவர் அந்த அளவுக்கு அந்த விஷயங்களெல்லாம் அவ்வளவு யோசிச்சு இப்பேற்பட்ட ஒரு நிர்ணயத்தை கொடுத்துருக்காரு, அதை மறந்துட்டியா? அந்த தன்மாத்திரம்ங்கிறது என்ன அப்படின்னாக்கா ஸ்ருதி மாத்திர சித்தம். ஏன்னா ஆகாஷாத் ஆத்மன ஆகாஷசம்பூதா ஆகாஷாத் வாயு வாயோ அக்னி அக்னேராபா அப்படின்னு தைத்திரிய உபனிஷத்தை சொல்லி கொடுத்து, அதுக்கு நடுவில் தன்மாத்திர அவஸ்தை இருக்கு அப்படின்னு சொல்லி சுபால உபனிஷத்து சொல்றது. அதனால் உபனிஷத்து என்ன முடியான வேதத்தில் அந்த தன்மாத்திரத்தை சொல்லியிருக்கிறதுனால அந்த தன்மாத்திரத்தை அப்படின்னு ஒத்துட்டு போயிட்டேன். அதை வந்து அவ்வளவு யோசிச்சு அதில் இப்படி விசாரம் பண்ணி போக வேண்டிய அவசியமே இல்லையே, போனாலும் ஒன்றும் அதில் கிடைக்காது. அதில் ஒன்றும் கிடைக்காதுங்கிறதுக்காகத்தானே ரொம்ப ரொம்ப பெரியவாள் கூட அந்த விஷயத்தை அப்படியே உதாசீனமாக விட்டு தான் முன்னே போயிருக்கா. அப்படி முன்னே போயிருக்கா அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இல்லையே, ஆச்சாரிய சார்வபௌமரான சுவாமி தேசிகனே சொல்றாரு. அவரை காட்டிலும் ஒரு புத்தியில சூக்ஷ்மத்தை நமக்கு உண்டா? ஏன்னா அவரே மகாகவி, சாகித்யக்காரர், தார்க்கிகர், தர்க்கசிம்ஹம், தர்க்கசிம்ஹமான அவருக்கே புத்திக்கு எட்டாத விஷயம் நமக்கு எட்டுடுமா, நமக்கு கிடைக்குமா? அதில் அதை அப்படியே விடலாமே. என்ன சொல்றது, ஏன் தன்மாத்திராணி ஸ்ருதி மாத்திர சித்தானி இது பிரமாணம் பிரதர்சிதம். அது தன்மாத்திரம் என்ன, அது ஸ்ருதி சித்தம், ஸ்ருதி மாத்திர சித்தம். கலல ததி போல இருக்கிறது, அது ஒரு திரவியம், சூக்ஷ்மமான திரவியம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார், ஸ்ருதியில சொல்லியிருக்கார். அதை ஒத்துட்டு போ, ஏன்னா அது புத்திக்கு எட்டாத விஷயம். ஏன்னா அவ்வளவு சூக்ஷ்மமானது, அத்தீந்திரியமான விஷயம். அத்தீந்திரியமான விஷயத்தை எவ்வளவு விசாரம் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாலும் அது அப்படியே போயிட்டே இருக்கும், அவ்வளவுதான். அது மட்டுமல்ல, இந்த தன்மாத்திரம் அங்கிற ஒரு பிரமேயம் என்ன அப்படின்னா, அதை புரிய வைக்கிறதுக்காக தான் ஒரு திருஷ்டாந்தத்தையும் காட்டினார் கலால அது அதினயாது அப்படின்னு சொல்லி.
என்னது கலலம்? கலலம்ங்கிறது இது பாலம் இல்லை தயிரும் இல்லை, அப்பேற்பட்ட ஒரு அவஸ்தை தானே அது. அப்ப என்ன அது? அது ஆகாயமும் இல்லை, ஆகாயமும் இல்லை, வாயுவும் இல்லை, அதுக்கு நடுவில் ஒரு அவஸ்தை. அதையும் அடுத்ததாக பாருங்க. முன்ன வாத்தியார் சுவாமி ரொம்ப நல்லா காட்டி கொடுக்குறேன். கலலது தினையாதித்தனேனைவ பிரதர்சித்தம் பிரமேயஸ்வரூபம் அப்படி. அதா ஆச்சாரிய சார்வபௌமருடைய வாக்கியம் இருக்கோ இல்லையோ, இப்போ ஏற்பட்ட விஷயங்களில் ரொம்ப உதாசீனமாக அப்படியே போகணும் அப்படின்னு தானே சொல்லி காட்டியிருக்கார் அப்படின்னு விட்டுடலாமா என்ன அப்படின்னா, மறுபடியும் புத்தி அவ்வளவு ஈஸியா? எப்போ ஏற்பட்ட ஆச்சாரிய சார்வபௌமர் சொன்னாரோ நிற்காது, அவர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக நான் விட முடியுமா அப்படின்னு தான் யோசிக்கும். யாரே முன்ன இருந்தாலும் அவரை காட்டிலும் புத்தியில நான் கீழு அப்படின்னு ஒத்துக்கோறதுக்கு யாருமே தயாரில்லை. அதெல்லாம் மறுபடியும் கேட்குறேன் சுவாமி, அங்கே கேட்டேன், நனு போகோ திருஷ்டாந்த பிரதர்சிதா. சரி சரி, கலலததினயாத் அப்படின்னு சொல்லியிருக்கு, கலலததி நியாயத்தை போல அப்படின்னு சொல்லியாச்சு. அது ஒரு திருஷ்டாந்தம், திருஷ்டாந்தம் காட்டியாச்சு. இப்போ இந்த தார்ஷ்டாந்திக்கம் என்ன இருக்கோ அதை அது சொல்லுன்னு தானே என்னுடைய பிரச்சனை. இந்த தார்ஷ்டாந்திக்கத்தில் தன்மாத்திரம் அப்புறம் பூதம் ஆகாசம் இருக்கு, சப்த தன்மாத்திரம் ஆகாசம் அப்படியே ஸ்பர்ஷத்தின் மாத்திரம் வாயு. அப்போ இந்த இடத்துல அது என்ன? அப்போ எங்க, அப்போ ஏன் இங்க சப்தான்னு சப்தத்தை யூஸ் பண்ண, ஸ்பர்ஷான்னு சப்தத்தை யூஸ் பண்ணி ஆச்சு. அப்போ அதுன்னு ஆச்சு, மாத்திர சப்தத்துக்கு அது மட்டுமே அர்த்தம். அந்த மாத்திர சப்தமும் இல்லாமல் போனால் ஏதாவது சொல்லி பார்க்கலாமா? இந்த அதுவும் இல்லை அங்கே. அதனால தார்ஷ்டாந்திகத்தில் அதனுடைய அன்வயம் பண்ண, கலலததி போல இது சூக்ஷ்மமானது அப்படின்னா, இது இந்த தன்மாத்திரம்ன்றது ஆகாயமும் இல்லை வாயுவும் இல்லை இது, ஆனால் இது திரவியம் அப்படின்னு காட்டினா இருக்கு. அது ரூபம் குணம் அப்படின்னா அது அது சப்தமே இருக்கு, மாத்திர சப்தமும் அதை புஷ்டீகரிக்கிறது, அதனால அது மட்டுமே அப்படின்னு ஒத்து விடுறேன் நான். ஆனால் அதில் வந்து ரூபம் மட்டுமே இல்லை, ஸ்பர்ஷம் மட்டுமே இல்லை, அத்தோட பூத சூக்ஷ்மமான திரவிய பாகமும் இருக்கு அப்படின்னு அது எப்படி தெளிப்படுத்துறதுங்க? அந்த திருஷ்டாந்தத்தை இந்த தார்ஷ்டாந்திகத்தில் எதுக்காக உதாரணையை கொடுத்தியோ அந்த உதாரணையை இதோட சமன்வயம் பண்ணி காட்டு அப்படின்னு தானே புத்தி கேட்கறது. அதனால கேட்கிறார் சுவாமியே, தார்ஷ்டாந்திகம் கீதம் உச்சதாம், ஏன்னா திருஷ்டா கிள க்ஷீரதத்னோ க்ஷீரதத்யோர் மத்தியே, தத்யோர் மத்தியே தத்னோர் மத்தியே நான் க்ஷீரதத்னோர் மத்தியே காச்சன அவஸ்தா திரவியசிய க்ஷீரம் தி, அது ரெண்டுக்கும் மத்தியத்தில் ஒரு அவஸ்தே இருக்கோ இல்லையோ அது திரவியத்தினுடைய அவஸ்தை தான். அது என்னது? ததாத்வேஹி ந க்ஷீரம் நாபி ததி. நான் மின்ன சொன்னேன் அந்த அவஸ்தை இருக்கு, அது க்ஷீரமும் இல்லை ததியும் இல்லை, அது தயிரும் இல்லை பாலம் இல்லை. தயிர் அப்படின்னு சொன்னால் புளிப்பு இருக்கான்னா புளிப்பு இல்லை, பால் இந்த மாதுரியம் இருக்கான்னா மாதுரியம் இல்லை, புளிப்பும் இல்லை மாதுரியம் இல்லை, அப்பேற்பட்ட ஒரு அவஸ்தை. இந்த அமுத ஆகாத தயிரை குத்தின்னு என்னைக்காவது சாப்பிட்டு பார்த்துட்டு இருந்தா புரியாம வேற வழி இல்லை அப்படின்னு அது சாச்சுண்டு அமுதாகாத அந்த தயிரை சாப்பிட்றதுக்குன்னு வச்சுட்டு அது அமுதாகாதது, அது தயிரம் இல்லை பாலம் இல்லை, அதை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள போறோம் போலாயிடும். ஏதாவது அதிகமாக ஒரு முழுங்குக்கு நாலு முழுங்கு ஊறுகாய் வச்சுட்டாக்கா
அந்த புளிப்பு இதை அடித்து இதை சாப்பிட்றதுக்கு ஆத்தஞ்சனம் ஆகிடும், அதை சாப்பிட்றதுக்கு அது வந்து சகாயமாயிடும். அனாதஞ்சிதமானது ஆதஞ்சனம் ஆகாது. ஆதஞ்சனம் மனக்கா அமுது அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் ததிவது கடினமப்பினா க்ஷீரவது திரவமப்பினா, பாலு போல அது திரவமாகவும் இல்லை, தயிர் போல நல்ல கடினமாகவும் இல்லை, ஒரு மாதிரி தமிழில் சொல்வார் லோளலோளான்னு இருக்கும் அப்படின்னு. ஏவம் க்ஷீரவன் மதுரமபினா ததிவது ஆம்லமபினா, அது புளிப்பும் இல்லை மாதுரியமும் இல்லை. அது போலதான் இது சப்த தன்மாத்திரத்தால் ஆகாசம் ஆறுதுன்னப்போ அந்த சப்த தன்மாத்திரம் அகங்காரமும் இல்லை ஆகாசமும் இல்லை. அதான் சொல்ல சப்த தன்மாத்திரம் நாகங்காரா நாப்பியாகாஷா கிந்து மத்தியே கலலவது விலக்ஷணம் திரவியம், விலக்ஷணமான ஒரு திரவியம், ஏன்னா த்ரிகுணமான ஒரு திரவியம், அகங்காரிகமான ஒரு திரவியம், பூதாதியான ஒரு திரவியம், தாமசாகங்காரமான ஒரு திரவியம், அகங்காரத்தால ஆன ஒரு திரவியம், ஆனால் ஆகாஷம் இல்லை. அதான் சொல் கலலவத்து விலக்ஷணம் திரவியம் இத்தியாதிக்கம் தூ ஸ்வயமேவ ஜாத்தும் சக்கியம். கலலவத்து சொல்லியிருக்கிறதுனால அதுதான் அந்த திருஷ்டாந்தத்தை வச்சுட்டு இது அதுவே தானே அது அந்த மாதிரி விலக்ஷணமானது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு தன்னாலேயே முடியுறத அதனுடைய ஸ்வரூப பரிச்சயம் ஆகலை அப்படின்னு ஏன் சொல்கிறேன். திருஷ்டாந்தம் சொன்னீங்களோ ஆனால் அந்த திருஷ்டாந்தத்தால் அதனுடைய ஸ்வரூப பரிச்சயம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அதில் ஆறுத ஞாத்தும் சக்கியம் அப்படின்ச்சா. ஐ போஹோ அத்தைவ வர்த்தத்தை கிளேஷா, இங்கே தான் இருக்கிறதே கிளேஷம். ஏன் என்ன அப்படின்னாக்கா சப்த தன்மாத்திரம் அப்போ நீ வந்து சப்தவத்து அப்படின்னு சொல்லப்போ சப்த தன்மாத்திரம் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? சப்தவத் அவஸ்தா, சப்தவத் சூக்ஷ்மாவஸ்தா அப்படின்னு ஏதாவது சொல்லியிருந்தா பரவாயில்ல. அங்க சொல்லியிருந்த சப்த தன்மாத்திரம் அப்படின்னு சொல்லிவிட்டியே, அந்த மாத்திர சப்தம் போட்டதால் தான் வந்தது. வினை 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 அப்படின்னு சப்த தன்மாத்திரம் இச்சுச்சது, ஆனால் திரவியம் அப்படின்னு சொல்கிறேன், சப்தம் மட்டுமேன்னு சொல்கிறேன் ஆனால் அது திரவியம்னு சொல்கிறேன். அங்குதான் சந்தேகமே எங்களுக்கு. கதமிதம் விருத்தார்த்தகம் பதத்வயம் ஏகத்திர பிரயுஜதே, வரும் சப்தா சப்தவத்து அப்படின்னு சொல்லியிருந்தாலும் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. சப்தவத்து என்னன்னா அது திரவியம் அப்படின்னு சொல்லாம சப்தவத்துன்ட்டு சொல்ல நீ சொல்லிருக்கிறத சப்த தன்மாத்திரம் அப்படின்னு, சப்தம் மட்டுமே ஆனால் திரவியம் இது அப்படி பாகம் பரஸ்பர விருத்தம் தானே. சப்தம் மட்டுமே ஆனாக்கா அது திரவியமாகாது, அது திரவியமானாக்கா சப்தம் மட்டுமே ஆகாது, சப்த விசிஷ்டமானதுன்னு ஆகும். அப்போ சப்த விசிஷ்டம் சூக்ஷ்மம் அப்படின்னு சொல்லாமல் இருந்து அதனால கேட்குறேன், கதமிதம் விருத்தார்த்தகம் பதத்வயம் ஏகத்திர பிரயுஜ்யதே. ஓ ஆஹ் அவகதம் தவ சம்சய பீஜம், ஓஹோ அந்த மாத்திர சப்தம் போட்டதால் தான் உனக்கு சம்சயமா, சரி சரி இப்போ புரிஞ்சுது அப்படின்னு. சுவாமி எப்படி ஒரு கேள்வி கேட்டாக்கா அந்த கேள்விக்கு ஓ இவங்க எங்கெடுத்த சம்சயம்னு புரிஞ்சுண்டு அவர் உத்தரவு ஆன்சர் பண்ணுவாரோ அதே கிரமத்திலேயே சுவாமி சொல்லியிருக்கார். ஆ அவகதம் தவ சம்சய பீஜம், மாத்திர
பத மாத்திர பத சிரவணாதீன சம்ஸ்காரிய சாங்கரிய பிரயுக்த சம்சயா. மாத்திர பதத்தை அங்கே உனக்கு கேட்குறதோ இல்லையோ, அந்த கேட்டது அந்த அந்த மாத்திர சப்தத்தை ஒட்டி நீ பார்த்துட்டு இருக்கே, அதனால்தான் உனக்கு அந்த சம்சயம். அப்போ அந்த மாத்திர சப்தத்துடைய வியுற்பத்தி என்ன, அந்த பதம் என்ன அப்படின்னு அந்த விஷயத்துல முதல் புரிஞ்சு விட்டாக்கா அப்புறம் அந்த சம்சயம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு மாத்திர பத வியுற்பத்தி பவத் புத்திஸ்தா தத்துவ ஆச்சாரியோக்தா. மாத்திர பதத்தினுடைய வியுற்பத்தி என்ன இருக்கோ அந்த வியுற்பத்தி இங்கே சப்த பிரயோகம் பண்ணுச்சே தன் மாத்திராபூத பேதா அப்படின்னு சொல்லுச்சே, அவருடைய ஆச்சாரியனுடைய புத்தியில் என்ன இருக்கோ அந்த வியுற்பத்தி உன்னுடைய மனசில் வரல, நீ சாமான்யமாக அந்த வியுற்பத்தியை வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கே. நத்வ ஆச்சாரியோக்தா வியுற்பத்தி பவத் புத்திஸ்தா மாத்திரபத வியுற்பத்தி. மாத்திரபதம் என்ன, ததேவ தன்மாத்திரம் அப்படின்னு இல்லை. இந்த விஷயத்த இந்த ஸ்லோகத்து வியாக்கியானத்தை ஆரம்பத்திலையும் ஒரு தடவை சுவாமி வியாக்கியானத்தை காட்டிவிட்டார். ததேவ தன்மாத்திரம் இது வியுற்பத்தினா மாத்திரபதம் சம்ஞா அப்படின்னு சொல்லி காட்டினார். சம்ஞா ஹிசா தன்மாத்திரம், தன்மாத்திரம்ன்றது அந்த மத்தியம அவஸ்தைக்கு ஒரு சம்ஞை. தன்மாத்திரம் அப்படின்னாக்கா ததேவா அப்படின்னு அர்த்தம் இல்லை, மாத்திர பதம் ஏவகாரார்த்தே அவதாரணார்த்தே ந பிரயுக்தம். தன்மாத்திரம் அங்கிறது ஒரு சம்ஞை, அது அந்த இடத்துல அதனுடைய அவயவத்தை பிரித்து யௌகிகமான வியுற்பத்தியே சொல்லுண்டு பார்த்துண்டு போகாதேங்கோ சொல்றார். சம்ஞாஹிசா தன்மாத்திரம் குணகுணி பாவஸ்ய சமர்த்தனாதேவ சப்தோன்யஹ சப்த தன்மாத்திரம் ச அன்யது இது சுகம. நாம குணகுணி பாவத்தை ஒத்துட்டு இருக்கோம், குணம் குணி ரெண்டும் ஒன்னே இல்லை, அதுவா குணி மாத்திரமே இல்லை அதுவா குண மாத்திரமே இல்லை, ரெண்டும் இருக்கு. சப்தம் வேற, சப்த தன்மாத்திரம் வேற. சப்தம் மன குணம், சப்த தன்மாத்திரம் மனக்கா சப்தத்தோட கூடின ஒரு சூக்ம அவஸ்தை. சப்தத்தோட கூடின ஒரு சூக்ம அவஸ்தைய சப்த தன்மாத்திரம் அப்படின்னு சொல்ற. இங்க முன்ன சொல்ல போற சப்தம் மட்டுமே அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருந்திருந்தா சப்த மாத்திரம் அப்படின்னு சொல்லியிருப்பா, சப்த தன் மாத்திரம் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கல. ஏன்னா மாத்திர பதத்துக்கு தான் அவதாரணம் ஏவான்னு அர்த்தம், தத் சப்தம் எதுக்கு அங்கே? வரும் சப்தம் மட்டுமே அப்படின்னாக்கா சப்த மாத்திரம் ரச மாத்திரம் ரூப மாத்திரம் கந்த மாத்திரம் அப்படின்னே சொல்லியிருப்பா. அது ஒரு சூக்மமான திரவியாவஸ்தே, அது குணம் மட்டுமே இல்லை, சப்தம் வேறு, சப்த தன்மாத்திரம் வேறு, சப்த தன்மாத்திரத்தால் உண்டான வாயு வேறு, சப்தமும் சப்தா தன்மாத்திரமும் வேறேன்னு காட்டுறதுக்காக தான் இங்கே தன்மாத்திரம் அப்படின்னு சப்தத்தை யூஸ் பண்ணியிருக்கா. சப்தம் மட்டுமே அப்படின்னா இருந்தாக்கா சப்த மாத்திரம் ரச மாத்திரம் அப்படின்னு சொல்லியிருப்பா. எந்த தன்மாத்திர சப்தத்தை யூஸ் பண்ணினதால உங்களுக்கு சந்தேகம் வந்ததோ அந்த தன்மாத்திர சப்தத்தையே கொஞ்சம் சூக்மமாக பாருங்கோ, புரிஞ்சுடும் அப்படின்னு சுவாமியுடைய அபிப்பிராயம். அந்த தன்மாத்திர சப்தம் அதை மட்டுமே அர்த்தத்தில் யூஸ் பண்ணல, அதை மட்டுமே அப்படின்னா இருந்தாக்கா சொல்லச்சியும் கூட சப்தத்தன் மாத்திரம் ரசத்தன் மாத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டா, சப்த மாத்திரம் ரச மாத்திரம் ரூப மாத்திரம் கந்த மாத்திரம் அப்படின்னு சொல்லியிருப்பா, அப்படி சொல்லல.
சப்த தன்மாத்திரம், ரூப தன்மாத்திரம், ரச தன்மாத்திரம், கந்த தன்மாத்திரம் அப்படின்னு தான் சொல்றா. ஏன் சொல்றா அப்படி? ஆனா சப்தம் வேறே, சப்த தன்மாத்திரம் வேறே. சப்தம் குணம், சப்த தன்மாத்திரம் சப்தத்தோடு கூடின ஒரு சூக்ஷ்ம திரவியாவஸ்தா கலராவஸ்தா. அத்தால ஆகாசமாறுது, அது சப்தத்தோட கூடின திரவியந்தான். அந்த சந்தேகமே இல்லை, உங்களுக்கும் சந்தேகம் இல்லை, நமக்கும் சந்தேகம் இல்லை. அதனால அந்த மாத்திர பதத்த யோஜனையினால வந்தது உனக்கு சந்தேகம். அங்கிறதுக்கா ஆஹ் அவகதம் தவ சம்சயார்த்தம் அப்படின்னு தான் சம்சய பீஜம் அப்படின்னு சுவாமி அது எடுத்துட்டு சொல்றார். ஏன் குணகுணிபாவசிய சமர்த்தனாதேவ சப்தோன்யா சப்த தன்மாத்திரஞ்ச அந்நத்து இது சுகமம். கிம் சுகமம், கிம் சுகமம், அத்ரவியம் பிருத்தக் விபக்தமே வக்கிதா. அப்ப என்னப்பா மறுபடியும் இப்படி சொல்ற? சப்தம் சப்த தன்மாத்திரம் அப்படின்னு சொல்லி, சப்தம் அப்படின்னு சொல்லிட்டு அத்ரவியம் அதை பிருத்தக்கா சொல்லியே விட்டாளே. தசவிதம் அத்ரவியம் அப்படின்னுட்டு அதுல சப்தஸ்பர்ஷ ரூபரச கந்தாக இருக்கு, சயோகா சக்தியும் இருக்கு, சத்வம் ரஜகா தமஹாவும் இருக்கு, தசவிதம் அத்ரவியம் அப்படின்னு சொல்லியே இருக்கே. அத்ரவியம் தூ பிருத்தக் விபக்தமே வக்கிலா. அத்தன்மாத்திரம் ஸ்வதந்திரம் வஸ்து இது சித்தமேவா. பிருத்தக்கு அது அதை சொல்லியாச்சு, தன்மாத்திரம் என்றது ஸ்வதந்திரம் வஸ்து. அந்த சன்மாத்திரம் என்றது ஸ்வதந்திரம் வஸ்துன்னு சொல்றியே, அங்கேயே மறுபடியும் கிளேஷம். ஏன்னா அத்ரைவாஸ்தி கிளேஷா போஹோ போஹோ அத்ரவியம் பிருதக் விதம் பிருதக் விபக்தம் அதையவ ஸ்வதந்திரம் இது கிஞ்சிதிவ சத்தியம். அத்ரவியத்தை பிருதக்கா சொல்லியாச்சு, அதனால அந்த பிருதக்கான அத்ரவியம் குணம் என்றது ஸ்வதந்திரம் சத்தியம். அத்ரவியம் ஹி திரவியாத்து அபிருதக் பூதம். அந்த இடத்துல பாருங்க, அத்ரவியம் என்றது என்ன? ந திரவியம் அத்ரவியம். ஆனா அத்ரவியம்ன்றது தனியா கிடைக்கிறதா? இல்ல, திரவியத்தோட தான் இருக்குது. அதனால சொல்ற திரவியாத்து அபிருதக் பூதம், திரவியத்தால வேறுபட்டு இருக்காது. ஆனா அத்ரவியங்கிறது திரவியத்து காட்டிலும் வேறையா இருக்கும், பின்னமா இருக்கும். அதான் சொல்றார் அத்ரவியம் திரவியாத்து அபிருதக் பூதம் திரவிய பின்னம் திரவிய பரதந்திரஞ்சா. திரவியத்து காட்டிலும் பின்ன தனியானது, ஆனா திரவியத்துக்கு அதீனமானது. திரவிய ரூப திரவியம் என்னும் முடியான அத்தை அவலம்பிச்சுதான் இருக்கு. திரவிய பரதந்திரம் சுதந்திரம் இல்லை. ஐ போஹோ கிமிதமுச்சதே அபிருதக் பூதம் பின்னமிதிச்சா, இது வேறையானதும் இல்லை ஆனா வேறையும் அப்படின்னு எப்படி சொல்ற நீனு அப்படின்னு கேட்கலாம். அது பாருங்கோ பிருதக்வம் ஹி பேத சாதகம். பிருதக்கு அப்படின்னாச்சின்னா அது பின்னமானதுங்கிறதான் தெரியுது. பிருதக்வம் குணா அது பேதத்தை சாதிக்கிறது. பிருதக் பூதம் அத்ரவியம் கஸ்மாத் திரவியாத். பிருதக் பூதம் திரவியம் பின்னம் திரவியம் அத்ரவியம் அத்ரவிய அபிருதக் பூதம். அத்ரவியத்தை விட்டு திரவியத்தை விட்டு திரவிய அபிருதக் பூதம் திரவியத்தை விட்டு இருக்கார். ஆனா ஸ்வதந்திர சத்தா கிடையாதுன்னு அர்த்தம். சுதந்திரமாக குணங்கிறது இல்லை, அதை ஆசிரிச்சு தான் இருக்கும். அத சொல்ற பிருதக்வம் ஹி பேத சாதகம். அபிருதக் சேத் கதம் பின்னம் பவேத் அப்படின்னு கேட்டக்கா, சத்தியம் பிருதக்வம் ஹி பேதாபாதகமேவ. பிருதக்வம் அப்படின்னு வந்தா அது பேதத்தை தான் சாதிக்குது. பரந்து பிருதக்வம் அந்நத்து பிருதக் சித்திஷ்ட அந்யா. பிருதக்வம்ங்கிறது வேற,
பிருத்த சித்திங்கிறது வேற. அத்ரவியத்தில் பிருத்தத்துவம் இருக்கு, ஆனால் பிருத்தத்துவம் இருந்த அந்த அத்ரவியம் தனியாக சித்திக்கிறதா அப்படின்னா இல்லை. பிருத்தக் பவதி பரந்து பிருத்தக் சித்திர் நாஸ்தி. குணம் திரவியத்தை காட்டிலும் பின்னமானது, தனியானது, ஆனால் தனியாக நிற்காது, சித்திக்காது. பிருத்தம் அஸ்தி பரந்து பிருத்தக் சித்திர் நாஸ்தி. அத பிருத்தம் அன்யத் பிருத்தக் சித்திஷ்ச அன்யஹ. குணோ ஹி குணினோ பின்னோபி பிருத்தக் ந வர்த்ததே. குணோ குணத்து காட்டிலும் பின்னமாக இருந்தாலும் அது பிருத்தக்கா இருக்கா அப்படின்னு இல்லை, இருக்க முடியாது. அதாபி தயோர் பேதா, அது பிருத்தக்கா இருக்க முடியாது, ஆனால் அது ரெண்டுக்கும் பேதம் இல்லையானக்கா, அது ரெண்டுக்கும் பேதம் இருந்துதான் இருக்கு. அதுதான் குணகுணி பாவம். அது அந்த விஷயம்தான் அட்டாவது ஸ்லோகத்தை, இது ரெண்டுக்கும் பேதம் இருக்குங்கிற விஷயத்து தான் சாதிதம் பிரசாதிதம். ஏவஞ்ச தன்மாத்திர பதஸ்ய சம்ஞாத்வேன ரூடத்வாத் அப்படின்னாச்சுன்னா, அந்த தன்மாத்திரம் என்னானக்கா, அது ததேவ தன்மாத்திரம் அப்படின்னு இல்லை. தன்மாத்திரம்ங்கிறது அந்த திரவியத்துக்கு, சூக்ஷ்ம திரவியத்துக்கு இருக்கும்படியான ஒரு பேரு சம்ஞே. சொல்றேன், தன்மாத்திர பதேசிய சம்ஞாத்வேன ரூடத்வாது யௌகிகத்துவ அபாவாது ததேவ மாத்திரம் தன்மாத்திரம் அப்படின்னு யௌகிக மன அந்த பதத்துக்குள்ளே இருக்கும்படியான சின்ன சின்ன பதங்களை பிரித்து சொல்லக்கூடிய அர்த்தம் அதில் இல்லை. அவயவ அர்த்தங்கள் கிடையாது. யௌகிகத்துவ அபாவாது தன்மாத்திர பதம் ந குணவாச்சி கிந்து திரவியவாச்சி. அதனால்தான் தன்மாத்திர பதம் குணவாச்சி இல்லையாது, திரவியத்தை தான் சொல்றது, சூக்ம திரவியத்தை சொல்றது. ஏன்னா சூக்மத்தால் தான் ஸ்தூலம் ஆயினாலே. அதையேவ அதான் சொன்ன நான் முன்னே சொல்லிட்டேன், ரூபதன்மாத்திரம் ரசதன்மாத்திரம் இத்தேவ உச்சதே, நத்து ரூபமாத்திரம் ரசமாத்திரம் இது. அது மட்டுமே அர்த்தம் ஆயிருந்தாக்கா, ரூபம் மட்டுமே ரசம் மட்டுமே அப்படின்னு ஆயிருந்தாக்கா, ரூபமாத்திரம் ரசமாத்திரம் அல்ல அப்படின்னே சொல்லியிருப்பா. ரூபதன்மாத்திரம் ரசதன்மாத்திரம்னு சொல்லியிருக்க மாட்டா. ஏன்னா ததேவ மாத்திரம் தன்மாத்திரம்னாக்கா ததேவானாக்கா அது மட்டுமே அப்படின்னாக்கா, ரூபம் மட்டுமே ரசம் மட்டுமேனாக்கா நடுவில் மறுபடியும் தத்து இருக்கு. அப்போ ரூபம் மட்டுமே ரூபமாத்திரம், ரசம் மட்டுமே ரசமாத்திரம், கந்தம் மட்டுமே கந்தமாத்திரம் அப்படின்னு தானே போகிறோம் அங்கே. அதான் சொல்ல, நது ரூபமாத்திரம் ரசமாத்திரம் இத்தியாதி. அதையேவ அந்த சப்தங்கிறது ரூடமாக இருக்கிறதுனால தான், யௌகிகமாக இல்லாததுனால தான் அந்த சப்தத்தை சமிக்ஞையே பல லிங்கங்கள்லையும் யூஸ் பண்றான். தன்மாத்ரா அப்படி ஸ்திரீங்கமாகவும் இருக்கு, தன்மாத்ரா பூத பேதா அப்படின்னு தானே ஸ்லோகம். இது ஸ்திரீலிங்காந்தமபி பதம் திருஷ்யதே, தன்மாத்ரா பூத பேதா இது அஸ்மின்னேவ ஸ்லோகே துவாதசேயேவ ஸ்லோகே பிரயோகோபி திரஷ்டவ்யஹ. இமதிகோக்தியா பிரகிருத்தேரேவயேதே பரிணாம விசேஷாக. இந்த இவ்வளவு விஷயம் சொல்லி என்ன பண்ணுறது? தன்மாத்திரங்கிறது என்ன? ஆனால் பிரகிருத்தினுடைய பரிணாமம் தான். எப்படி? அகங்காரம் எல்லாமே பிரகிருதி விகாரம் தானே. அதுபோல் இதுவும் கூட பிரகிருத்தினுடைய விகாரம் தான், பிரகிருத்தினுடைய பரிணாம விசேஷாக ஏவா. பிரகிருதி என்றது என்ன? திரவியம். அப்போ பிரகிருதி பரிணாமமானது என்ன ஆகணும்? திரவியம் தான் ஆகணும், அது குணமாகாது. இது ரொம்ப சிம்பிள். அகங்காராத்து தன்மாத்திரம், தன்மாத்தாத்து ஆகாசம், ஆகாசாத்து வாயு,
இது எல்லாமே பிரகிருதியினுடைய விகாரம் தான். பிரகிருதி என்ன? சத்வரஜஸ்தமோமயி. சத்வரஜஸ்தமோமயத்துவம் இல்லைன்னாக்கா அது பிரகிருதியினுடைய விகாரமே ஆறுதில்ல. அப்ப பிரகிருத்தியின் நடுவுல குணம் வந்துடுத்துனாக்கா அத்ரவியம் வந்துடுத்துன்னு அர்த்தம். அப்ப குணத்தை அத்ரவியின் நடுவுல வருவே வராது, பிரகிருத்தியினுடைய விகாரம் தான் இருக்கிறதுனால அதுலேயும் கூட சத்வரஜஸ்தமோமயத்துவம் இருந்துதான் இருக்கும். அந்த சத்வரஜஸ்தமோமயத்துவம் இருக்கிறதுனாலதான் அது சத்வமயம் ரஜோமயம் தமோமயமா அதுவா தனியா குணமோ ஆகாது, தத் விசிஷ்டமாக தான் இருக்கும், அது குணியாக தான் இருக்கும், குணமாக இருக்காது. பிரகிருதி பரிணாமம் ஆயினால தத் பரிணாம பூதானி தன்மாத்திராண்யபி திரவியாண்யேவ நூனம். நூனம் திரவியாண்யேவ குணவந்தி ஏவ அத்ரவ்யவந்தி ஏவ. அத்ரவ்யத்தோட உடையதுதான் அது. இதுக்கும் மேல தனியா இன்னும் விஷயம் வேணும்னாக்கா அத்ரவிய சரத்துல பார்த்துக்கோதான், சும்மா இருங்கோ அப்படின்னு சொல்றோம். சிஷ்டம் அத்ரவிய சரே, இன்னும் சில விஷயங்கள் அவசிஷ்டமான விஷயம் வேணும்னாக்கா அதை அத்ரவிய சரத்துல பார்த்துக்கோங்கோ. இப்ப இன்னும் நாம இதுல தான் இருக்கோம். அதனால ஜட திரவிய சரத்துல இருக்கோம். அத்ரவிய சரம்னாக்கா குணசரம் தான் அது, அதை பார்த்துக்கலாம். மறுபடியும் நானு அப்போ இதெல்லாம் நன் அனுபலமே தத்தப்தவாச்சிய பரமாத்மன ஏவ சர்வத்தைவ உபாதானத்து சமர்த்தன. அப்போ பிரகிருதி பரிணாமமே ஆச்சின்னாக்கா அப்போ பகவானும் பிரகிருதி பரிணாமமா? ஏன்னா எல்லாமே பரமாத்மாதான் விஸ்தாரத்தை அடைகிறான் அப்படின்னப்போ ஸ்வயம் பகு அபவத்து. அதனால அந்தந்த சப்தத்தால தத்தல் அந்தர்கதமான பரமாத்மா பரமாத்மாவைதான் சொல்றது. வேதாந்த அத்தியனேனைவ வியுற்பத்தி பூரியதே அப்படின்னு வச்சுட்டு அந்தந்த சப்தத்தால பரமாத்மாவைதான் சொல்றது அப்படின்னாக்கா தன்மாத்திரத்தால இது உண்டாச்சு, அந்த தன்மாத்திரத்தால ஆகாசமாச்சுனாக்கா அது வந்து எம்பெருமான் தான் தன்மாத்திரமாக ஆனால், அந்த எம்பெருமான் தான் ஆகாசமாக ஆனால், அவன்தான் ஸ்பர்ஷ தன்மாத்திரமாக ஆனால், அவன்தான் மறுபடியும் வாயுவாக ஆனால் அப்படின் தானே ஆகும். அப்போ அந்த பிரகிருதி பரிணாமம் பரமாத்மாவுக்குள்ளே வந்து விடுத்த அப்படின்னு நினைக்கக்கூடாது. பிரகிருதி பரிணாமம் ஆயிடுத்து அது அப்படின்னாக்கா அதுக்கு சொல்றார் வேதாந்தாத்தியனேனைவ வியுற்பத்தி பூரியதே இது நியாயேன ததா வக்தவ்யம். தத்து லோக திருஷ்டியா அப்படி கிடையாது, பெருமாளுடைய விகாரங்கிறது கிடையாதுங்கட்ல லோக திருஷ்டியில. இது பெருமாளுடைய அவன்தான் சங்கல்பம குருத்தா அப்படின்னு அவனுடைய விஸ்தாரங்கிற அர்த்தத்துல அதை சொல்லலாம். அப்படியே வேணும்னாலும் பரமாத்ம லட்சணம் வந்தப்போ அதில் வந்து திரிகுண திரவிய அதிரிக்தத்துவம் இருக்கு. ஏன்னா பரமாத்மாக்குள்ள சத்தரஜஸ்தமோமயத்துவம் நாஸ்தி. சத்தரஜஸ்தமோமயத்துவம் பிரகிருத்தாவேவ பிரகிருத்தியில் தான். அத திரிகுணத்தே சதி இது விசேஷதாம். திரிகுணத்தே சதி பிரகிருதி பரிணாமத்துவம் அப்படின்னு சொன்னாக்கா அது இதுதான் வரணும். திரிகுணத்தே சதி பிரகிருதி பரிணாமஹா பரமாத்மாக்குள்ள வராது. பரமாத்மாவில் பிரகிருதி பரிணாமம் அப்படின்னு சொல்லலாம். அவன் அவனே வேற சுரூபத்தை அடைஞ்சா அப்படின்னு ஒன்று சொல்லலாம். ஆனால் திரிகுணத்துவம் நாஸ்தி. சத்வரஜஸ்தமோமயத்துவம் பரமாத்மே நாஸ்தி. சுத்த சத்வமயத்துவமே தஸ்மின் அஸ்தி. அவனுக்குள்ள அவன் வந்து சுத்த சத்வம்தான். அவனுக்குள்ள சத் ரஜஸ்தமோமயத்துவம் வராது. அதனால திரிகுணத்துவே சத்தின்னு சேர்த்துட்டா இதுவும் ஆகிடும் அங்கிடத்துல. அப்போ திரிகுணத்துவே சக்தி அப்படின்னு சொன்னால் அது இந்த பிரகிருதி பரிணாமத்தில் தான் வரும். அத்தியா சொல்ற திரிகுணத்துவே சக்தி அப்படின்னு லட்சணத்தில் யோஜனை பண்ணிவிட்டா
அது அவ்வியாப்தி ஆகாது பரமாத்மாவுக்குள்ள. ஏன்னா பரமாத்மாவுக்குள்ள பரிணாமம் இருந்தாலும் திரிகுணத்துவம் நாஸ்தி, திரிகுணத்வாபாவது அவ்வியாப்தி நாஸ்தி அப்படின்னு சொல்லலாமே. இதெல்லாம் இவ்வளவுதான். எந்த லக்ஷணத்துல தோஷம் வந்தாலும் அந்த லக்ஷணத்துல அந்த தோஷத்தை பரிகாரம் பண்றதுக்காக இன்னொரு தலத்தை பரிஷ்காரத்தை பண்ணிவிட்டா அந்த தோஷம் நிவாரணம் ஆயிடும். அப்படி நையாயிக்கால் வந்து தத்பின்னத்வம் விசேஷணம் அப்படின்னு சொல்லுவா. ஏதோ ஒரு லக்ஷணம் சொல்லுவா, அந்த லக்ஷணம் இதுல வந்துடுத்த அப்படின்னா அதே தவிரான்னு வச்சுக்கோ, ஏன் தத்பின்னத்தை சதி அப்படின்னு சேர்த்து நோடு அப்படின்னா அப்போ அந்த லக்ஷணம் வந்து நிர்துஷ்டமாயிடுத்து. ஏன்னா சப்தம் நம்ம கையில் இருக்கு, அந்த சப்தத்தை சேர்த்தா அங்க தோஷம் வரும், அந்த சப்தத்தை அடுத்தா அந்த தோஷம் நிவர்த்தி ஆயிடும். இந்த சப்தம் இல்லைன்னா அங்க தோஷம் வரும், அதுக்காக இந்த சப்தத்தை யோ சேர்த்துட்டா அங்க தோஷம் போயிடும். அதாவது லக்ஷணம் அப்படின்னு வந்தப்போ, அசாதாரண தர்மஹா அப்படின்னு வந்தப்போ அந்த லக்ஷணத்தை அதில் நிர்துஷ்டமாக சொல்லணும்னா அதுக்கு பரிஷ்காரங்கள் பண்ண வேண்டியதாக வரும், தலங்களை யோஜனை பண்ண வேண்டியதாக வரும், தலப்பிரயோஜனம் பண்ண வேண்டியதாக வரும், விசேஷங்களை சேர்க்க வேண்டியதாக வரும். அதான் சொல்கிற ஏ எதி பிரமேய நிஷ்கர்ஷே சப்தோபி ஸ்வபசே எதி, ஒவ்வொரு வஸ்து பதா தத்துவத்தினுடைய பிரமேயத்தையும் நிஷ்கர்ஷம் பண்ண சமயத்தில் நம்ம கையிலேயே சப்தமும் வசீகிருத்தமாக இருக்குன்னாக்கா சப்தஸ்து யோஜ்யதாம் புத்தியா நஸ்யாத் தோஷோ யதா ததா, நஸ்யாத் தோஷோ ததா யதா, யதா பூர்வம் தோஷா ஆசீத் ததா தோஷா இதானீம் நபவதி குதா சப்தயோஜனா கிருதாதா. கோயம் சப்தா ஸ்வவச வித்தியமானா சப்தா, என்னுடைய அதீனத்தில் இருக்கக்கூடிய சப்தத்தை தான் கெடுத்த சேர்த்து விடுற பரிஷ்காரம் பண்ற, அத்தால அந்த தோஷ நிவர்த்தி ஆயிடும். சர்வ வியாவிருத்தம் அஸ்வத்வம் ஹி பிரத்யக்ஷதோ பவேது அதிவியாப்தியாதி தோஷா கிம் ததா ஸ்யுஹு இது சிந்தியதாம் தீயதாம் வஸ்து அனுபவே திருஷ்டி சுத்தா யதா பவேத் சப்தா யத்தா நைவ ஜாது ஹ்யர்த்தானாம் பரிஸ்திதி. சப்த யோஜனை பண்ணிட்டு அந்த பரிஷ்காரம் ஆயிடும். ஆனா வஸ்துஸ்திதி என்ன அப்படின்னா அது ஸ்பஷ்டமாக பார்த்தா தான் தெரியும். எப்படின்னா அஸ்வத்துக்கு அஸ்வம் அப்படின்னா என்னன்னா அதுக்கு விதவிதமான லட்சணம் சொல்லியும் காட்டலாம், சொல்லலாம், புரிய வைக்கலாம். ஆனால் பிரத்யக்ஷமாக அந்த அஸ்வத்தை கொண்டு வந்த நிறுத்தி இதுதான் அஸ்வம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே சந்தேகமே வராது. அதான் சொல்ற சர்வ வியாவிருத்தம் அஸ்வத்வம் ஹி பிரத்யக்ஷதோ பவேத். அஸ்வமன என்னப்பா மாடு அல்லாதது, அஸ்வமன என்னப்பா எருமை அல்லாதது, அஸ்வமன என்னப்பா கழுதை அல்லாதது, எப்படி சொன்னாலும் முடியும் அது. ஆனா பிரத்யக்ஷதா அதை கொண்டு வந்து நிறுத்தி விட்டானாக்கா அதுக்கப்புறம் அவ்வியாப்தி அதிவியாப்தி ஆதி தோஷங்களோ எதுவுமே வராது. ஏன்னா பிரமேயத்தை நேரவா நேராக பார்த்தாச்சு வஸ்துவை, அதிலேயே ஸ்பஷ்டமாக புரிஞ்சாச்சு. அதை நேராக பார்த்ததுக்கு அப்புறம் இதுதான் அஸ்வம்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ அதுக்கப்புறம் எங்கேயே கழுத பார்த்தாலும் அஸ்வத்தை போலயே இருக்க முடியாத கழுத பார்த்தாலும் இது கழுதங்கிற புத்தி வருமே தவிர இது அஸ்வம்ங்கிற புத்தி வருவே வரும். என்ன காட்டுறாரு அதிவியாப்தி தோஷா கிம் ததா சிஹு இது சிந்ததாம்
தீயதாம் வஸ்து அனுபவே திருஷ்டி சுத்தா யதா பவேத். அதனால ஒவ்வொரு வஸ்துவினுடைய அனுபவமும் சுத்தமான திருஷ்டியால் புரிஞ்சுக்கணும். சுத்த தரிசனம் அபேட்சிதம். நல்ல விஷன் இருந்துட்டா ஒவ்வொரு வஸ்துவையும் நல்லா புரிஞ்சுக்கும் போதும், புரிஞ்சுக்க போதும், எங்கேயும் சந்தேகமே வராது. வந்த சந்தேகமும் ரெண்டு மூணு க்ஷணத்தில் நிவர்த்தி ஆகிடும், தானாயே நிவர்த்தி ஆகிடும். தானாயே சந்தேகமும் நிவர்த்தியாகி அந்த திரவியத்தினுடைய பூர்ண பரிச்சயமும் நமக்கு அதுவே கொண்டு வந்து தெரியப்படுத்துறது. அதனால் சொல்கிறாங்க, சப்தாயத்தா நெய்வஜாது ஹியஸ்தானான்து பரிஸ்தி. அதனால் தத்பின்னத்தம் சேர்த்துட்டேங்கிறதுனால பரிஷ்காரம் ஆயிடுத்து அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாக்கா சில சமயத்தில் வஸ்துஸ்தி வேறு இருக்கும். அதான் சொல்கிறார், சப்தாயத்தா நெய்வஜாது ஹியஸ்தானான்து பரிஸ்தி. பதார்த்தங்களுடைய ஸ்வரூபம் எப்போவுமே சப்தாதீனமாக இருக்காது, சப்தாதீனமாக மட்டுமே இருக்காது. வஸ்துஸ்திதிங்கிறது வேற. அந்த வஸ்துஸ்திதியை புரிஞ்சுவிட்டாக்கா அதுக்கப்புறம் சப்தாடம்பரம் என்னவே வந்தாலும் அதை முழுக்க நிராகரித்து ஸ்பஷ்டமாக புரிஞ்சுக்க முடியும். சரி, அஸ்து போகோ இடம் சர்வம் தத்துவ தத்துவத்ய திருஷ்டியா பிரகிருதி ஏகமே தத்துவம். இதெல்லாம் எப்படி ஒரு பக்கத்தில் இருக்கட்டும், சித்தாந்தத்தை தத்துவத்தையம் சித்து அச்சித்து ஈஸ்வரஹான்னு, அதில் அச்சித்துங்கிறது ஒரு தத்துவம், அச்சித்து தான் பிரகிருதி, அச்சித்து பிரகிருதி இது ஏகமே தத்துவம். பரிணத ஒன்னே அது, அதனுடைய பரிணாமம் பார்த்தாக்கா பிரகிருத்தைய மகான் மகதா அகங்காரா அகங்காராத் பஞ்ச தன்மாத்திராணி பூதாதிஹி பூதாதிபியா பஞ்சபூதானி எப்படியெல்லாம் சொல்லியிருத்த. தத்துவத்தய திருஷ்டியா பிரகிருதி இத்தியேகமேவ தத்துவம், பரிணாம திருஷ்டியா தூ சதுர்விம்சதி இத்தியது ஒன்னே ஒன்னது, அது ஒன்று தான், பிரகிருதி தான், பிரகிருதி பரிணாமம் தான் எல்லாமே. அப்படி இருந்தாலும் தத்வானி கதி அப்படின்னாக்கா சதுர்விம்சதி தத்வானி அப்படின்னு சொல்றேன், சில பேர் பஞ்சவிம்சதி தத்வானி அப்படின்னு சொல்ற. பரிணாம திருஷ்டியாவா கதம் சதுர்விம்சதித்வம் ஜெகதேவ கலு பிரகிருத்தே பரிணாம ரூபம். இந்த ஜகத்தே பிரகிருத்தினுடைய பரிணாமம் தானே. அப்போ பரிணாம திருஷ்டியாவா கதம் சதுர்விம்சதித்வம், பரிணாம திருஷ்டியால இது ரெண்டு 24ன்னு எப்படி சொல்றேன். அனந்தானீத்தேவ கில வக்தவியம், பிரகிருத்தே பரிணாம சத்வரஜஸ்தமோ விசிஷ்ட பிரபஞ்ச இது கலு வக்தவியம், பூர்ண பிரபஞ்ச ஸ்வீகாரிய சம்பிரதாயஸ்ததா இது சுலபமுத்தரம் ஆத்மகௌரவரக்ஷகம். பரிணாம திருஷ்டியா சதுர்விம்சதி, ஆனால் எல்லாமே பிரகிருத்தினுடைய பரிணாமம்தான். அப்படின்னா அனந்தம் அப்படின்னு சொல்லவானாக்கா இல்லை இல்லை அப்படி சம்பிரதாயம் கிடையாது, சதுர்விம்சதி அப்படின்னு தான் சம்பிரதாயம். சம்பிரதாயஸ்ததா இது சுலபம் உத்தரம், சா சம்பிரதாயா அப்படின்னு சொல்றது ஒரு சுலபமான உத்தரமாக இருக்கு. பரந்து ஞான விஞ்ஞான சம்பன்னாஸ்து ஆச்சாரியா, ஆச்சாரியர் வேதாந்த தேசிகர், அவருக்கு சத்வித்யாரூபமான பிரம்ம ஜானமும் இருக்கு. அந்த பிரம்மத்தினுடைய விகாரம் எவ்வளவு இருக்கோ, விவிதம் ஜானம்,
அந்த ஞானமாக இருக்கு. அதனால் ஞான விஞ்ஞான சம்பன்னாக பிரகார ஞானமும் இருக்கு, பிரகாரினுடைய ஸ்வரூப ஞானமும் இருக்கு. சர்வமாகவச்சியா திரிகுண தத்துவம் பரஸ்பரம் அத்தியந்த விலக்ஷண பரிணாம விசேஷ திருஷ்டியா சதுர்விம்சதி தத்துவாத்மகம் இது பரியகணயந்து சமஷ்டி சுஷ்டாவ். ஞான விஜான சம்பன்னாக ஆச்சாரியாக பூர்வாச்சாரியாக ஏதத் சர்வம் ஆலோச்சிய, இது அத்ரவியந்தானே, இது திரவியம் இல்லையே, இதனுடைய ஸ்வரூபம் திரிகுணவத்வம் தானே, ஆனாலும் பிருசக் பிருசக்கா இதனுடைய சதுர்விம்சதி அப்படின்னு இருக்கே, எல்லாத்தையும் பார்த்து சதுர்விம்சதி தத்துவாத்மகம் அப்படின்னு சொல்லி இந்த சமஷ்டி சிருஷ்டி சதுர்விம்சதி வியஷ்டி சிருஷ்டி போச்சுன்னா அந்த பாஞ்சபௌதிகமான பதார்த்தங்கள் அநேகம் அசங்கியம். சமஷ்டி சிருஷ்டி திருஷ்டியாக பார்க்கலானாக்கா சதுர்விம்சதி தத்துவாத்மகம். ஏன்னா பரஸ்பரம் அத்தியந்த விலக்ஷண பரிணாம விசேஷ திருஷ்டியா, அகங்காரம் சப்தத்தன்மாத்திரம் சப்தா ஆகாசம் இதெல்லாமே ஒன்றுக்கு 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 பின்னமாக இருக்கு. அத்தியந்த விலக்ஷண பரிணாம அத்த தத் பின்னம் ஏதத் பின்னம் இத்தியவம் ரூபேண உச்சது. பதார்த்த வியஷ்டி சிருஷ்டியா தோ பதார்த்தாக அனந்தாக ஏதாவத்வம் இத்தேதாவத்வமற்ற பரியாப்தம். இந்த இடத்த இந்த விஷயம் இவ்வளவு போகும். அத்தைவாஸ்தி பரிணாம விவர்த்தையோர் வைலக்ஷண்யாதி விசாரா. இந்த இடத்துல தான் பிரகிருத்தியினுடைய பரிணாமம் பிரகிருத்தியினுடைய விவர்த்திகி விவர்த்தனம் இது ரெண்டையும் வித்தியாசம் அங்குதான் வரும். அத்தைவாஸ்தி பரிணாம விவர்த்தையோர் வைலக்ஷண்யாதி விசாரா சர்வம் கிரமஷா ஸ்பஷ்டி பவிஷ்யதி. இது எப்படி இது பரிணாமமா விவர்த்தமா அப்படின்னா இது பரிணாமம் அது விவர்த்தம், அது எப்படி விவர்த்தம்ன்றது பரிணாமத்துக்காக பின்னமானது என்ற விஷயங்கள் எல்லாத்தையும் முன்னே பார்த்துக்கலாம் வரும். அஸ்து இதமபி யதோக்தம் ததைவ இதமபி ததைவ பவது தன்மாத்திரம் தத்வானி சதுர்விம்சதி அப்படின்னு தானே ஆச்சு சமஷ்டி சிருஷ்டிலேயே. சதுர்விம்சதி அப்படின்னாச்சே, சதுர்விம்சதி தத்வானி அப்படின்னு சொல்றது, அப்போ அந்த தத்துவ பதத்துக்கு என்ன அர்த்தம்? கிண்ணாம தத்துவம் தத்துவ இது பதம் துவிவிதம், ஒன்று தஸ்ய பாவகா தத்துவம் அப்படின்னு சொல்லி யௌகிக்கம் பதம், ஏதத்து தத் சப்தார்த்த திருஷ்டியா எத்கிஞ்சித் அபி ஹொய்து வருது தஸ்ய தத்துவம் அப்படின்னாக்கா தஸ்ய தத்துவம் தஸ்ய சப்தஸ்ய இதம் அர்த்த தத்துவம் அப்படின்னு தானே ஆகும். சப்தார்த்த திருஷ்டியா தத்துவம்ங்கிறது வேற, தத்துவம் இது பதம் தோ ஏகம் தஸ்ய பாவஹா இது தத்துவம் யௌகிகம் பதம், ஏதத்து தச்சப்தார்த்த திருஷ்டியா எத்கிஞ்சித் விபவித்தும் அருகதி அந்நச்ச தத்துவபதம் சங்கியாரூபம் சதுர்விம்சதி தத்வானி சதுர்விம்சதி தத்துவம் தத்துவம் இது சமிஜா. தத்தத்துவம் தஸ்ய பாவஹா இது தர்மவாச்சகம் ந பவதி, ஏதத் தத்துவம் தர்மி வாச்சகமேவ ஏகவிம்சதி தத்வானி இடிஜத் தர்மி ஏவ கதோ தர்மஹ ந பவதி. அன்யச்ச தத்வபதம் சமிஜ்ஞா ரூபம் சமஷ்டி பதார்த்த வாச்சகம் நது தர்ம வாச்சகம். சமஷ்டி பதார்த்தத்தை தான் சொல்றது வேணா, அது எப்பவுமே தர்மத்தை சொல்லாது.
லோகரூட்யாதோ அனாரோபிதம் தத்து தர்மவாச்சகம். லோகரூட்யாதோ தத்துவம்னா என்ன? அதை யௌகிகமான சப்தம் இல்லை, ரூடமான சப்தம், சம்யாரூபமான சப்தம். அந்த தத்துவங்கிறது என்ன அப்படின்னாக்கா, தத்துவம்ன்றது இருக்கிறதுன்னு அர்த்தம். ஆரோபிதமானது இல்லை, ஆரோபிதமானது எப்பவும் தத்துவமாகாது. அனாரோபிதம் தத்துவம், அபாதிதம் தத்துவம். தத்துவமானது என்னைக்குமே இல்லைன்ட்டு ஆகாது, ஆயினாலே பாதிதமும் ஆகாது. அபாதிதம் தத்துவம் தத்து அபாதிதம் சத்தியபூதம் வஸ்து தத்துவம் இத்தியுச்சே. தத்து சத்தியபூதம் வஸ்து அநேக விதம், அநேக விதம் அப்படி பவிதும் அருகது. சத்தியபூதமான வஸ்து அநேகம், பிரகிருத்தியும் சத்தியம், ஜீவாத்மாவும் சத்தியம், ஈஸ்வர தத்துவமும் சத்தியம். ஆனால் இந்த மூணு சத்தியத்திலையும் தரதம பாவம் இருக்கு. அதான் சொல்ற ஏ அப்படின்னுக்கா, சத்தியசிய சத்தியம் பரம்பிரம்மா, சத்தியசிய பிரத்யகாத்மனா ஜீவசிய அபேக்ஷையாபி தத் தத்துவம் பிரம்ம தத்துவம் சத்தியம். சத்வ தத்துவ அபேக்ஷையா அச்சேதன திரவியமபி சத்தியமே வகுது. எதபேக்ஷையா சர்வதா பின்னம். அதான் சொல்றது, அவாதிதம் சத்தியபூதம் வஸ்து தத்துவம் இத்தியுச்சதே தத்து அநேக விதம் சத்தியச சத்தியம் இத்தியாதி வச்சனாது தரதம பாவாபன்னம் தத் சத்தியம் அங்கிறது. நிருபாதிகம் தரதம பாவமே இல்லாத எதனோடையும் ஒட்டிக்கோகமியே சத்தியமாக இருக்கிறது ஒன்றுதான் பரம்பிரம்ம சத்தம். ததேவ நிருபாதிகம் சத்தம் தஸ்மின் சத்திய வஸ்துனி பாதா ஏவ ந பவதி, தன் நாஸ்திங்கிற பிரதீதியே ஆகாது. நிருபாதிகம் சத்தியம், அதனால நிருபாதிகம் சத்தியம் பிரம்ம இவ, பிரம்ம ஏகமேவ, அந்நத் சர்வம் சோபாதிகம் சத்தியம். நமக்கே தெரியுது பிரகிருதி எதிர்க்கோ அது முழுக்க அசத்து நஷ்டமாகுது. அதே ஜீவ தத்துவம்ங்கிறது நஷ்டமாகாது. இந்த பிரகிருத்திலையும் சூக்ஷ்மமானது நஷ்டமாகாது. அதனால இந்த ஜீவ தத்துவமே பிரம்மாவாயினா இல்லை இல்லை, பிரம்மத்துக்கு பிரம்மாங்கிறது ஜீவ தத்துவத்து காட்டிலும் விசிஷ்டமானது பின்னமானது. அதா நிருபாதிகம் சத்தியம் பிரம்ம ஏகமேவா தத்தத் தேச காலோபாதிகம் சத்தியம் இதரத் சர்வம் பவதி. காலோபாதிகமான சத்தியம் அப்படின்னு வச்சுக்கொண்டா அது சாமான்யமான சத்தியம், அது அலௌகிகமானது ஆகாது. தத்தத் தேச காலோபாதிகம் சத்தியம் இதரத் சர்வம் பவதி. மிச்சம் எல்லாம் பிரம்ம ஏகமேவ நிருபாதிகம் சத்தியம், அந்யத் சர்வம் கிஞ்சித் தேசமாசிரித்த பவதி, கிஞ்சித் காலமாசிரித்த பவதி, கிஞ்சித் கிமபி அந்யத் காரியாந்தரம் அபி ஆக்ஷிப்ய பவதி ஆசிரித்த பவதி. அதா இதரத் சர்வம் தத்தத் தேச காலோபாதிகம் பவதி, பிரம்ம தத்துவம் தோ நிருபாதிகம் சத்தியபூதம் வஸ்து. தற்கே உபாதிரேவ நாஸ்தி, பிரதிபந்தா ஏவ நாஸ்தி. ஏவம் விபாக அபரிச்சயமூலகமேவ பிரம்ம ஏகமேவ சத்தியம். இந்த மாதிரியான தரதம பாவாபன்னமான விபாகம் பரிச்சயம் ஆகாத்தனால்தான் பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா அப்படின்னு வந்த உடனே அந்த வாக்கியத்தை சண்ட ஆரம்பிக்கிறது. என்ன பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யானுக்கா, ஜகத்துவம் மித்தியம் இல்லை, மித்தியம் இல்லை. அந்த ஜகத்துங்கிறது பிரம்மா எப்படி சத்தியமோ அந்த அப்பேற்பட்ட சத்தியத்தை வந்து சத்தியம் இல்லை. ஏன்னா சில நாள் இருக்கும் அப்புறம் போயிடும். அதனால்தான் சத்தியசியாபி சத்தியம் அப்படின்னு சொல்லணும்.
இந்த ஜகத்து காட்டிலும் சத்தியமானது ஜீவாத்ம தத்துவம். அந்த ஜீவாத்ம தத்துவம் என்கிற சத்தியபூதமான பொருளை காட்டிலும் பின்னமானது அதிசாயிதமானது தத்து பிரம்மரூபமான சத்தியம். அத சொல்ற பிரம்மைகமேவ சத்தியம் இதரத்து மித்யா இத்தியாதிய பரேஷாம் வாதாக விபாக பரிச்சய எத ஏவம் விபாக பரிச்சய மூலகமேவ பரிச்சய மூலகமேவ இத்தியாதிகந்தோ கிரமாத்வியக்தி பவிஷ்யதி. விபாக அபரிச்சய மூலகமேவ இந்த சத்தியபூதமானது இதனுடைய சத்தியம் ஒன்று, அதனுடைய சத்தியம் வேறு, அந்த ரெண்டு சத்தியத்தை காட்டிலும் வித்தியாசம் பேரும் இருக்கும். இது தனி சத்தியம், அது தனி சத்தியம், அந்த தனியாக சத்தியம் இந்த சத்தியத்தை காட்டிலும் உத்கிருஷ்டமானது சத்தியம். தத்தத் தேசகால உபாதிக்கம் சத்தியம் இதரத் சர்வம் பவதி. ஏவம் விபாக அபரிச்சய மூலகமேவ பிரம்மைகமேவ சத்தியம் இதரத்து மித்யாபூதம் மித்யாதயஹ பரேஷாம் வாதாக இத்தியாதிகம் கிரமாத்வியக்தி பவிஷ்யதி. இது சமன்பட்டா போல இன்னும் பல விஷயங்கள் இருக்கு, அதெல்லாமே இந்த இடத்துலையும் கூட புனக ஸ்பஷ்டமானது கிரமாத்வியக்தி பவிஷ்யதி. விபாக பரிச்சயம் ஆயிடுத்துனாக்கா இந்த மாதிரி விபத்தி பத்தி வராது. விபாக பரிச்சயம் ஸ்பஷ்டமாக ஆயிடுத்துனாக்கா அந்நத் சர்வமபி கிரமாத் வியக்தி பவிஷ்யதி. அதனால பிரம்மைகமேவ சத்தியம் ஜகத் சர்வம் மித்யா இத்தியாதி என்ன வாதங்கள் இருக்கோ அதெல்லாமே கிரமாத் வியக்தி பவிஷ்யதி. கிரமமாக அது கூட புரிஞ்சுக்கோறதுக்கு விஷயமானது ஸ்பஷ்டமாக புரியுது அப்படின்னு சொல்லி முன்னுக்கு சிருஷ்டி பிரக்ரியாயாம் பிரமாண விரோதமாக சங்க பரிகரதி. அது என்னங்கிறது அடுத்த இதில் பார்த்துக்கலாம். இல்லை 11 ஸ்லோகங்கள் பூர்த்தி ஆயிடுச்சு. 11வது ஸ்லோகம் தத்தாஹங்காரஜன்யம் பஜதி பரிணதை சப்தமாத்திரம் நபஸ்வம் தத்வத் தன்மாத்ர பூர்வாஸ்தத்வத் தன்மாத்ர பூர்வாஸ்தது பரிமருதக்ஞம் புபூம்யஸ்க்ரமாத் ஸ்யுஹ சூக்ஷ்ம ஸ்தூல ஸ்வபாவ ஸ்வகுண சமதய பிரக்ரியா தாரதம்யாத் தன்மாத்ரா பூதபேத கலலதினயாத் கல்பிதஸ்தத்வவித்பிஹி. அக்ரே த்ரயோதசஹ ஸ்லோக ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.